மதுரையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ காரை தீ வைத்து எரித்த திமுக நிர்வாகி. கோயில் விழாவில் மரியாதை செலுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் மோதல். காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி அறிவிப்பு. தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கிற்கு சிறப்பு பதக்கம். போதைப்பொருள் ஒழிப்பில் சீரிய பணிக்காக கௌரவம். சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்குகள். அபராதம் விதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து 15 கோடி ரூபாய் வசூலிப்பு. சென்னையில் வரத்து குறைவால் தக்காளி விலை கிடுகிடு உயர்வு. கோயம்பேடு சந்தையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் கவலை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் பங்கேற்பு. வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடமுழக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோவையில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆடி பாடி மக்கள் உற்சாகம். வங்கக்கடல் பகுதிகளுக்கு 4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம். மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்து. ஒடிஷா விபத்தைப் போலவே நடந்த பயங்கரம்.